இந்த ஊர்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் ஆனதெல்லாம் போதும். எங்க வீட்லயே போய் நாங்க இருந்துக்கிறோம். நீ தினம் தினம் படிச்சு அழுதுட்டு இருக்கியே, அது போலியான லெட்டர்னு. அன்னி உனக்கு எழுதின லெட்டரை கௌதம்க்கு எழுதின மாதிரி மாத்தி எழுதி உன் கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்காங்க. அன்னி உங்களை தான் விரும்புறாங்க, உங்களை மட்டும் தானே விரும்புறாங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டனே, தப்பு பண்ணிட்டனே. படிக்காத முட்டாளா இருந்து யார் யாரோ சொன்னத நம்பி என்னது நீ நான் சந்தேகம் போட்டுட்டேன். வர்ஷா, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இது உன்கிட்ட சொன்ன திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி டென்ஷன் ஆகல. இப்பவே சொல்றேன், இந்த நிமிஷமே சொல்றேன். விலை தானே சின்ன தம்பி? உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பேஸ்ட் கொடுத்துறேன். இந்தா சின்ன தம்பி, இந்தா. ரொம்ப நன்றிண்ணா. வர்ஷா நம்பர் நந்தினியோட நம்பருக்கு முன்னாடி நம்பர். வர்ஷா, இந்த போன். யாருமே தெரியல, ஏதோ தெரியாத நம்பர். ஹலோ. என்ன வர்ஷா, நீ போட்ட திட்டம் எல்லாம் வெற்றியோட கை கொடுத்துன்னு சந்தோஷமா இருக்கியா? யார் நீங்க? யார் வாழ்க்கையை நீ சின்னாபீனமாக்கணும் நினைச்சியோ அவன் தான் அண்ணா. புரியல? சின்ன தம்பி. சின்ன தம்பி, என்னாச்சு உனக்கு? ஏய், என்னென்னமோ பேசுற. ஏய் ஏய் ஏய், நடிக்காத. உன் சாயம் வெளுத்து ரொம்ப நேரம் ஆகுது. கிராமத்தா பட்டிக்காட்டா படிக்காதவன் முட்டாள். இவனை எப்படி வேணா ஏமாத்தல நினைச்சல? இனிமே அது முடியாது வர்ஷா. இத்தனை நாள கண்ணை மூடி கிடந்த சின்ன தம்பி கண்ணை முழிச்சிட்டான். இனி ஒரு திட்டம் பலிக்காது. என்ன வர்ஷா, அமைதியா இருந்தவன் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறான்னு பாக்குறியா? நீ, உன் அம்மா, அந்த கௌதம், என்னோட சித்தி, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண எல்லா சதி திட்டமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரியல? நீங்க நந்தினியோட டைரியில வச்சது போலியான லெட்டர்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நந்தினி எனக்கு எழுதின லெட்டர்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, முந்த நாள் நீ என்கிட்ட காட்டினிய ஒரு விவாகரத்து பாத்திரம் அதுவும் போலியானதுன்னு எனக்கு தெரியும். அந்த பத்திரத்துல நந்தினிக்கு தெரியாம அவங்க கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கினீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். என்ன, கேக்க கேக்க தலை சுத்துதா? இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு அதிர்ச்சியா இருக்கா? கவலைப்படாத, நீ இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நான் நேரா வீட்டுக்கு தான் வரப்போறேன். வந்து எல்லாரையும் நிக்க வச்சு நீங்க பண்ண எல்லா சூழ்ச்சியை பத்தியும் சொல்ல போறேன். முக்கியமா உன் கண்ணு முன்னாடியும் உங்க அம்மா கண்ணு முன்னாடியும் என்னோட நந்தினி கிட்ட நான் என் காதல சொல்ல போறேன். கூட சந்தோஷமா வாழத்தான் போறேன். நடுத்தருவுக்கு போக நீயும் அம்மாவும் காத்துருங்க. உங்க கதை முடிஞ்சது வர்டா. இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சது? என்னாச்சு
வர்ஷா, என்ன பிரச்சனை? தப்பு பண்ணிட்டியேப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டியேப்பா. அஞ்சு நாள் முடிகிற வரைக்கும் பேசாதேன்னு சொன்னனே, அந்தியும் சாயல, அஞ்சு நாளும் முடியல, அதுக்குள்ள அதிகமா பேசிட்டியே. அதுவும் பேசக்கூடாதவங்க கிட்ட பேசிட்டியே. நுணலுந்தன் வாயால் கெடும் மனுஷ பயலால மனசையும் வார்த்தையையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியலையே. கைக்கு வந்த வாழ்க்கைய கலவரமா ஆக்கிட்டியே. ஐயோ பாவம். விலை தானே, ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. ராத்திரிக்குள்ள அஞ்சு லோடு செங்கல் வருதான், அதை இறக்கணும்னு மேஸ்திரி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஐயோ, நான் வீட்டுக்கு போகணுமே. ஏற்கனவே நிறைய பேர் லீவ்ல போயிட்டாங்கப்பா, அதனால வேலையை முடிக்காம யாரும் போகக்கூடாதுன்னு மேஸ்திரி சொல்லிட்டாரு. அஞ்சு லோடு தானே, சீக்கிரம் இறக்கிட்டு போயிடலாம். சரிண்ணா வாங்க. ஐயோ, என்ன வருஷா சொல்ற? சின்ன தம்பிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? ஆமாமி, போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே வீட்டுல நகை திருண்ண விஷயத்துல நீயும் நானும் தான் வில்லத்தனம் செஞ்சோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா முதலுக்கே மோசம் ஆயிடும், நாம செத்தோம். மீ, கொஞ்ச நேரம் புலம்பாம சும்மா இருக்கியா? எப்படி வர்ஷா, எப்படி அமைதியா இருக்க சொல்ற? இப்ப அவன் வந்து நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் சொன்னா நம்ம ரெண்டு பேரும் நடுத்தருக்கு போக வேண்டியதுதான். நந்தினியும் கால சலங்கைய கட்டிக்கிட்டு சாமி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருவா. மீ, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் யோசிக்க விட. வர்ஷா, I'm busy right now. Can I call you back later? கௌதம், நான் பேச போறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பேட் நியூஸ். என்ன? சின்ன தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. வாட்? அப்படினா? சின்ன தம்பியையும் நந்தினியையும் பிரிக்கிறதுக்காக நாம பண்ண எல்லா விஷயமும் சின்ன தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு. What do you mean? போலி லவ் லெட்டர், போலி டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே தான். எப்படி? எப்படி வர்ஷா? How is it possible? அவனுக்கு எப்படி எல்லாம் உண்மையே தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல கௌதம். ஆனா நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் அவன் புட்டு புட்டு வைக்கிறான். இதுல அவன் என்கிட்டயே வேற மாதிரி பேசுறான் தெரியுமா? என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் நந்தினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறானோ? நோ, அது மட்டும் நடந்துடவே கூடாது வர்ஷா. அது நடந்துருச்சுன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஐயோ, புரியுது கௌதம், அதனாலதானே நான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன். இந்த சிச்சுவேஷனை உங்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏதாவது பண்ணி சின்ன தம்பிய எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்களே. சரி, இப்போ அவன் எங்க இருக்கா? அவன் சைட்ல தான் இருப்பான். நீ போன் அவே, நான் ஏதாவது பண்றேன். ப்ளீஸ் கௌதம், சின்ன தம்பி இங்க வந்து வாய் திறந்து பேசிட்டா எல்லாமே நாசமா போயிடும். அவன் பேச மாட்டான் வர்ஷா, யூ டோன்ட் வரி, எல்லாமே நான் பாத்துக்கறேன். ம், என்ன சொல்ற வர்ஷா? நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டாரு மீ. அவர் பாத்துக்குவாரு, நீ எதுவும் டென்ஷன் ஆகாம அமைதியா இரு.
சரி. சரி சரி போய் வேலையை பாருங்க போங்க. ஐயா மேஸ்திரி சின்னத்தம்பி எங்க இருக்கான்? செங்கல் ஒரு லாரி வந்துச்சுங்கய்யா, அதை இறக்க சொல்லியிருக்கேன். அவன் அங்க வேலை பார்த்துருக்கான். ஐயா மேஸ்திரி இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போக கூடாது. நான் சொல்ற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. வீட்டுக்கு மட்டும் அவன் போயிடக்கூடாது. விட மாட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேடு. சொல்லுங்கய்யா. சின்ன தம்பி வேலையை முடிச்சதும் இன்னைக்கு ராத்திரி வேலையை முடிச்சிட்டு கால் பண்ண, நான் வெயிட் பண்றேன். சரிங்க. கிளம்பிச்சு இப்ப இங்க நிக்குது. யோ அலாவுதீன், யோ அலாவுதீன், அலாவுதீன், யோ வாங்க. என்ன ஊருக்கு போறேன்னு சொல்லி இங்க நிக்கிற? ஊருக்கு போலான் தாங்க புறப்பட்டேன், ஆனா போக வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அதான் இருந்துட்டேன். அம்மா பார்க்கணும்னு சொன்னியா? சொன்ன. அம்மாவை பார்த்தா பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அம்மாவை பார்க்காமலே அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் போகல. ஆமா, அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க. ஆமா, எப்போ 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவா? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் இங்கே இருக்கிற? மேஸ்திரி தான் போவானு சொல்லிட்டாரு. 5 லோடு கல்லு வந்துச்சு, அதை இறக்கிட்டோம். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. இப்ப மழை நிக்கிறதுக்காக காத்திருக்கேன். எங்க ஒரு முக்கியமான விஷயமா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். கொடை இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு மறக்காம கொண்டு வந்துடுறேன். கொடை இருந்தா நான் ஏன் இந்த தார்பாயை பிடிச்சுன்னு வெளில போறேன்? எங்களுக்கு எல்லாம் இந்த தார்பாய் தான் கொடையே. எனக்கு இடின கொஞ்சம் பயம். அர்ஜுன பேரு 10 சொல்லுங்க, இடி பயம் தானா போயிடும். அர்ஜுன எனக்கு 10 பேர் ஆகிது, அது இன்னல எனக்கு தெரியாது. ஐயோ அப்படி இல்லங்க, இடி மின்னல் வந்ததுனா அர்ஜுன பேர் 10, அர்ஜுன பேர் 10, அர்ஜுன பேர் 10 னு சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொன்னா பயம் போயிடும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஓஹோ, அர்ஜுன பேர் 10, அர்ஜுன பேர் 10, அர்ஜுன பேர் 10. அப்படிதாங்க. நீ ஏன் இங்க நின்னு இருக்கற? மழை நின்னா வீட்டுக்கு போலாம்டா. இந்த மழையை பார்த்தா இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. வா, எங்க வீட்டுல வந்து குந்து, மழை நின்னது போய்க்கலாம். இல்லங்க பரவாயில்ல, இருக்கட்டும். அட வாயா, நானும் தனியா வரக்கிறேன், எனக்கும் பயமா வரக்குது. மழை நிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் துணையா இரு. வாயா, வா. இல்லங்க. அட வாங்குறேன்.
உட்காரியா, அப்படி உட்காரியா, சாவகாசமா போலாம். எனக்கு மழை தண்ணிய கையில பிடிச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு மழை பிடிக்குங்க, ஆனா இப்படி எல்லாம் விளையாடினது இல்ல. இப்ப விளையாடுறியா? ஏங்க சும்மா இருங்க, சொன்ன கேளுங்க. ஏங்க வேணாம், ஏங்க சொன்ன கேளுங்க. ஆமா சாப்பிட்டியா? பசி இல்லைங்க, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அது எப்படி பசிக்காம இருக்கும்? இரு கோதுமை தோசை ஊத்த போறேன், உனக்கும் கொண்டு வரேன். இல்ல வேண்டாங்க. அட சும்மாரியா. நந்தினிகிட்ட போன்ல பேசலாமா? வீட்டுக்கு போக எப்படி நேரம் ஆகும்? நம்ம மனசுல இருக்க காதல போன்லயே சொல்லிடலாமா? உங்க போன் தர முடியுமா? பேசிட்டு தரேன். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா? இரு இரு தயா. நன்றிங்க. அத நீயே வச்சுக்கோ, கோதுமை தோசையில உனக்கு சக்கரை போடலாம்ல? சரி. ஹலோ ஹலோ, நான் சின்னத்தம்பி பேசுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் சின்னத்தம்பி பேசுறேன். ஹலோ புரியலங்க, யார் பேசுறீங்க? சின்னத்தம்பிங்க, சின்னத்தம்பி. சொல்லுங்க, இது யார் நம்பர்? இது இங்க இருக்கிறவங்களோட நம்பருங்க. சொல்லுங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ புரியலங்க. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா? என்ன தப்பு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, நந்தினி, நான் உங்களை காதலிக்கிறேன். ஹலோ, என்ன சத்தமா சொல்லுங்க? நந்தினி, நான் உங்களை காதலிக்கிறேன். ஹலோ, காதலுங்க, காதல். ஒன்னும் கேக்கலங்க, சத்தமா சொல்லுங்க. இல்லங்க, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேங்க. ஐயோ, ஒண்ணுமே கேக்கல எனக்கு. என்னமா இருக்கு? நீங்க பாத்து வீட்டுக்கு வாங்க, நேர்ல பேசலாம். ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஐயோ, நான் வைக்கிறேங்க, பாய். மழை நேரத்துல போன் பேச வேண்டாம். அதுலயும் நீங்க வெளியே இருக்கீங்க, நான் போனை வைக்கிறேன். ஏங்க, ஹலோ ஹலோ ஹலோ. அவங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியலையே. கால் பண்ணிருப்பாரு, என்னவா இருக்கும்? ஏதோ பேசணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
ஆனா ஒண்ணும் புரியலையே. எப்படியோ இங்க வந்துருவாருல்ல, என்னன்னு கேட்டுக்கலாம். சின்னத்தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்னத்தம்பி தொடர்கிறது. சின்னத்தம்பி, நீ இத குடிச்சதும் வரும்பார் ஒரு மயக்கம். கை கழிக்கோ. நீங்க சாப்பிடலையா? கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, மழை நிக்கிற மாதிரி தெரியல, நான் அப்படியே நனைஞ்சுக்கிட்டே போயிடுறேன். என்ன விளையாடுறியா? பேய் மழையா இருக்குது, இதுல நீ எப்படி போவ? பக்க தெருவுல வயர் அறுந்து தொங்கி நிக்குதான், யாரும் வர வேண்டாம்னு போர்டு எழுதி மாட்டிருக்காங்க. பேசாம உட்காரு. சின்னத்தம்பி, சின்னத்தம்பி மேஸ்திரி, இந்த கடுஞ்சாப்பி எடுத்துக்கோ. என்னையா பாக்குற, மழை நேரத்தில் கடுங்காப்பி குடிச்சா சூப்பராக இருக்கியா, எடுத்துக்கியா. நான் காபி குடிக்க மாட்டேன் மேஸ்திரி. யோ, இது கடுங்காப்பி தாயா? கிராமத்துக்கார கடுங்காப்பி வேணாங்கிற, எடுத்துக்கியா. இந்த செவந்தி நீ எடுத்துக்க. என்ன மேஸ்திரி, திடீர்னு பாசம் பேய் மழை அடிக்குது? நம்ம எல்லாரும் ஒரே செட்டுமா, இது கூட செய்யலன்னா எப்படிமா? இந்தாமா எடுத்துக்கோ, குடிங்க. உனக்கு? அம்மா, நான் இப்பதாம்மா குடிச்சேன், நீங்க குடிங்கம்மா.